ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திங்க் இன்ஜினியரிங் திங்க் ஸ்ரீ சக்தி 100% வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் உருவாக்கி ISRO உடன் சேர்ந்து விண்ணில் செலுத்திய முதல் தனியார் பொறியியல் கல்லூரி பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெஷின் லேர்னிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் போன்ற சிறப்பு பிரிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் செடியம்பாளையம் கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2727 ஃபார் என்குயரி விசிட் தி வெப்சைட் இன் தி டிஸ்கிரிப்ஷன் என் லைஃபோட ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம லைஃப்குள்ளே வர்றவங்க தான் நம்ம லைஃப்பை மொத்தமாக புரட்டி போட்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்படி என்னோட லைஃப்பில் எதிர்பார்க்காம வந்தவ தான் அவன். கொஞ்சம் வழி விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே போறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போறீங்களா? எல்லாரும் அந்த எப்படி விடுங்க. மேடம் 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 பயப்பட வேணாம் மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு பயந்து தான் லைட்டாக நடித்தேன். நடிச்சியா? ஆமாம் மேடம், ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மேடம். அதனால் பர்த்டே பம்ஸ்னு தூக்கி போட்டு அடிப்பாங்க, அதான் லைட்டாக ஆக்டிங் போட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டேன், இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க போனதுக்கப்புறம் அப்படி கேஷுவலாக போயிடுறேன். அறிவு இருக்கா உனக்கு? எந்தெந்த விஷயத்தில் விளையாடணும்னு வியவஸ்தை வேணாம். உங்களுக்கெல்லாம் ஒரு உயிரோட வேல்யூன்னு தெரியாமல் போச்சுல்ல. உனக்கு ஒன்றும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பதறி போயிருக்காங்க தெரியுமா? வெளியே வந்து பாருவா, வா பாரு. இவங்கள போய் ஏமாத்திட்டு இருக்க. டேய் மச்சான் மச்சான் வந்துட்டான்டா. டேய் சரியாயிச்சாடா? இல்லடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஹீஸ் ஃபைன் நவ், எதுவும் பயப்படாதீங்க, நல்லா இருக்காரு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். உண்மையில ஒன்றும் இல்லை மேம். ஹீஸ் ஃபைன் நவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலை மேம், ரொம்ப பயந்துட்டோம் மேம். என்னாச்சோ ஏதாச்சுன்னு. இப்போ ஒன்றும் இல்லையா? அப்போ ஆரம்பிச்சலாமா? He's fine da. ana ren naalukku neenga avara disturb panna koodadhu. போயிட்டாங்க. இந்த தடவை காப்பாத்திட்டேன், இன்னொரு வாட்டி இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன். வராதீங்க, போங்க. வராதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறது? ஆளை காணும், எங்க போயிட்டா? தம்பி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஃபீவரு, அதான் டாக்டர் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ ஃபீவரா? வாங்க பிரபா டாக்டர். பிரபா டாக்டர் வேணாம், சஞ்சனா டாக்டர் போதும். சஞ்சனா டாக்டர்? யா சஞ்சனா டாக்டர் தான் பார்ப்பீங்க. யா பிரபா டாக்டர் பார்க்க மாட்டீங்க, அவங்க இன்னைக்கு லீவு, வரமாட்டாங்க. லீவா? எஸ். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். பாயங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, உன்னை பார்த்தா உடம்பு சரியாத மாதிரி தெரியும். இஸ் இட்? கரெக்ட் கேட்டுங்க, கரெக்ட் கேட்டுறா. எப்படிங்க டோல் 650 மூணு நாளைக்கு ஒன்று போடுங்க, எதுவுமே வராது. ஆ போயிட்டு வாங்க. அப்புறம் தம்பி, இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை,
எனக்கு இரும்பல் அப்படி திரும்பி வந்துடாதீங்க. இதுக்கப்புறம் மாத்திரை கொடுக்க மாட்டேன். ஊசி எடுத்து மூஞ்சில குத்திரும். போ படா. மேம், இப்ப இருக்க பசங்களாம் எப்படா பொண்ணுகிட்ட சான்ஸ் கிடைக்கும் பேசுறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நேத்துக்குள்ள ஒரு திறந்தா சஞ்சனம் வந்துட்டு பேசணுட்டு விடுவோனா துரத்தி விட்டல்ல. டேய், நேத்துக்கு ஒன்று சொன்னல சார், உடம்பு சரியில்லை வரக்கூடாது. ஐயோ சார், ஆனா நான் எனக்காக வரலையே, என் பாட்டிக்காக தான் வந்தேன். இப்ப நான் டாக்டரை மீட் பண்ணலாமா? தேங்க்யூ. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்ல? ஓகேல பாட்டி. மே கம் இன் மேடம். ஆ கம் இன். வாங்க பாட்டி, வாங்க. உட்காருங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் முனிமா. பாட்டி சிங்கிளா கமிட்டடாமா நீங்க? சிங்கிள் தான் பாட்டி. மே கம் இன் மேடம். இன்ஸ்டாகிராம் ஐடி என்னக்கா? மே கம் இன் மேடம். எங்கம்மா தங்கி இருக்கனே? மே கம் இன் மேடம். அப்ப நைட்டு தனியா தான் போவீங்களா? ஆமா. சர்வீசஸ் ஆ பிரதர், வாங்க பிரதர், ஹாஸ்பிடல் போலாம். லைட்டா இருமுற மாதிரி தெரியுது. வாங்க பிரதர், பிரதர் படி, வாங்க படி, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வாங்க. போன வாரம் தான் கூப்பிட்டு போனேன், இந்த வாரமும் கூப்பிட்டு போனா மாட்டி பாப்பா. உஷாரா இருக்கு. அண்ணா அண்ணா வர்றீங்களா? ஃப்ரீ சர்வீஸ். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? சோஷியல் சர்வீஸ் ஜெனரலா இந்த மாதிரி பண்ணுவோம். அசிங்கமா இல்ல இப்படி ஹாஸ்பிடல் வாசல்ல நின்னு இந்த மாதிரி பண்றதுக்கு? இல்லைங்க, முடியாதவங்களுக்கு. போகணுமா? பொறுமையா போவோம். ஃப்ரீ சர்வீஸ். கிளம்புறேங்க, இதை கிளம்புறேன். நான் தாங்க. இப்போ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? எங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணலங்க, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு. அதை அப்படி கிரியேட்டிவாக பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணா யாருக்குமே பிடிக்காது, முக்கியமா அவளுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா ப்ரப்போஸ் பண்ணி பாருங்க. அப்ப ப்ரப்போஸ் பண்ண ஓகே சொல்லிடுவாங்களா? பண்ணி பாருங்க, அப்பதானே தெரியும். சந்தேகப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு வேணானா வந்து டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போகவும் மாட்டேன். நீ எனக்கு ஓகேன்னு சொன்ன சொல்லுவியா? எந்திரி, தயவு செஞ்சு மேல எந்திரி. நான் சொன்னேனா எனக்கு பிடிச்சிருக்கு? நான் சொன்னேனா? அப்புறம் எதுக்கு இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லல சஞ்சனா, ஆனா நீ என்ன ஒவ்வொரு வாட்டி பார்த்துப்போம்,
எனக்கு தோணி இருக்கு. சி பின்னாடியே சுத்தி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். போர் அடிக்குதுன்னு உன்ன பார்த்தேன் அவ்வளோதான். பார்த்ததுக்கெல்லாம் நாய் மாதிரி பின்னாடியே சுத்துவேன்னு எனக்கு அப்படி தெரியும். பேசு, இப்ப பேசு. எல்லார் முன்னே வந்து ப்ரோபோஸ் பண்ண இப்பயே அமைதியா நிக்கிற. புரியுது, டாக்டர் பொண்ணு நல்லா இருக்கா? அவளை கரெக்ட் பண்ணிட்டா? லைஃப் செட்டில் ஆயிடும்னு அவன் ஃப்ரெண்ட் சொன்னாங்களா? அப்போ அன்னைக்கு பண்ணது எல்லாமே டிராமா. பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே? அப்படி இல்லை சஞ்சனா. இதுக்கு மேலே என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே என் பின்னாடி நான் வரமாட்டேன் சஞ்சனா. ஆனா நான் உன்ன டைம் பாஸ்க்கு பார்க்கல. இன்னைக்கு என் லைஃபோட ரொம்ப முக்கியமான நாள். My first year of duty. எந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாலையும் அவங்களோட முதல் நாளையும் முதல் பேஷண்ட்டையும் மறக்கவே முடியாது. மேம், எமர்ஜென்சி கேஸ் மேம். ஆ, வரேன். அப்படி என்னோட முதல் பேஷண்ட்டாக வந்தவன் தான் அவன். He is fine da. அண்ணா, ரெண்டு நாளைக்கு நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போயிட்டு வரேன். வராதிங்க, போங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டே அவ மறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டேன். இன்ஃபேக்சுவேஷனோ இல்லை க்ரஷ்ஷோ, ஆனால் பார்த்ததும் பிடிச்சிருந்தது. இந்தாங்க. ஹாய்டி. ஹாய். நேத்தான ஆளே காணும். நேற்று உடம்பு சரியில்லை, அதான் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நேற்று உங்கள் ஆள் வந்திருந்தார். ஆளா? ஆமாம், அந்த பர்த்டே பாய். ஆளெல்லாம் இல்லை, அவன் சும்மா ஏதாவது வந்திருப்பான். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நேத்தெல்லாம் ஒன்று தான் தேடிட்டு இருந்தான். வினோதனா பயங்கரமாக திட்டி அமிச்சிட்டாரு. நல்லதாக போச்சு, இனிமே வரமாட்டான். மே கம் இன் மேடம். கமிட்டடாமா நீங்க? இன்ஸ்டாகிராம் ஐடி என்னக்கா? டாக்டர் சஞ்சனா. பண்றதுக்காக பண்ணியிருந்தாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு. நீ போ, நான் வரேன். சரிப்பா, நீங்க பார்த்து போய் சேருங்க. எனக்காக போய் கன்வின்ஸ் பண்ணேன். ரெண்டு பேர் கிட்ட மாட்டிட்டனால முடியல. இந்நேரம் வந்திருக்கணுமே.
நீ ஒழுங்கா பாத்தியா? இன்னைக்கு மட்டும் ப்ரோபோஸ் பண்ணாம இருக்கட்டும். நானே பண்ண போறேன். என்ன சொல்ற? நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? என்னாச்சு? ரிப்போர்ட் வந்திருக்கு. நேத்து உடம்பு சரியில்லை, அதான் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். செகண்ட் ஸ்டேஜில் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நான் மேல போய் பேசிட்டேன். நீ கான்ஃபிடென்ட்டா இரு சஞ்சனா. ஏய் ப்ரோபோஸ் பண்ணாம இருக்கட்டும். நானே பண்ண போறேன். இதுக்கு மேல என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. இதுவே கடைசியா இருக்கட்டும். சஜனா, அண்ணா, நான் உன்ன டைம் பாஸ்க்கு பார்க்கணும். வீட்டுல யாரையும் காணோம்? அம்மா அப்பாலாம் எங்க? அவங்களெல்லாம் ஊருக்கு அமிச்சிட்டேன். என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? நீ உட்காரு, நான் போய் போடுறேன் காஃபி. என்னாச்சு? நீயும் ஏன் என்ன எங்க அப்பா அம்மா மாதிரியே ட்ரீட் பண்ற? இதெல்லாம் என்னாலே பண்ண முடியும், நானே பண்ணிக்குவேன். சஞ்சனா, இதெல்லாம் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தாண்டி பண்ணுறோம். என்னை நார்மலாக ட்ரீட் பண்ணுறது தான் நீங்கள் என் மேலே காட்டுற பெரிய அக்கறையே. நோயை விட நீங்கள் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறது தான் ரொம்ப வலிக்குது. போய் காஃபி போடு. ஏ, போடி. வீட்டிலே இருந்து செம்ம போர் அடிக்குது. ஹாஸ்பிட்டல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் தானே வந்த? ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்ல, அங்கே மித்துனை பார்த்தேன். உன்னை பற்றியும் விசாரிச்சான். அப்புறம் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கான். என்னையும் இன்வைட் பண்ணான். நைஸ். எப்படியோ அவன் மூவ் ஆன் ஆயிட்டான். எவ்வளோ நாள் நான் இருக்க போறேன்னே தெரியல. ஹே, இதில் வேற யாரையும் ஹர்ட் பண்ணாம தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். We get what we deserve னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
என்கேஜ்மெண்ட்க்கு நானும் கூட வரட்டுமா? ஹே, இப்ப நீ எதுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு? கடைசியா கண்கலங்கி போன உன் முகம்தான் என் மனசுல இருக்கு. அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் சந்தோஷமா இருக்கிறத ஏதாவது ஒரு மூலையில நின்னு பார்த்துட்டு போயிடுறேன். சந்தோஷமா இருக்கான்ல? எனக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவன் பக்கத்துல நான் நின்றுப்பேன்ல? பீச்சோ இல்ல ஹாஸ்பிடல் வார்டோ எனக்கு ஓன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு மித்தோன், இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கே தெரியாது. அது தெரிஞ்சு நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது உனக்கு பண்ற பெரிய துரோகம் ஆயிடும். எவ்வளவு நாள் இருக்க போறோம்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நாளைக்கு என்ன வேணா எப்படி வேணா மாறலாம், ஆனா அது மாறுங்கிற நம்பிக்கை மட்டுமே இருந்தா போதும். உன் வாழ்க்கையில அந்த நம்பிக்கையா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, நமக்கு வயசாகி மாறி மாறி ஒருத்தர் தோட பிடிச்சு ஒருத்தர் நடக்கிற வரைக்கும் உனக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் நான் ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோல பேசி போட்டிருந்தாலாவது ஏதாவது ஒரு நாலு பொண்ணு பார்த்து ஓகே சொல்லியிருக்கோம். இங்கே பாரு, சந்தேகப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு
வேணா நான் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு ஒன்று நான் கடைசி வரைக்கும் நீ ஓகேன்னு சொன்ன. இயற்கையின் கரையுடைந்திட எழும் மலைதான் நீ. உனதுருவம் அதை ரசிக்க தவிக்கிறதே.